எல்லாருக்கும் வணக்கம். நீயும் நானும் சொல்ல நெக்ஸ்ட் வ்ளாக், அடுத்தது மண்டே வ்ளாக் போயிட்டு டியூஸ்டே வ்ளாக் வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு ரெண்டு பேருக்கும் மிஸ் வந்து முடி வெட்ட சொல்லிட்டாங்களா, ஸோ அதனால நீங்களுக்கும் அப்புறம் ஆதித்யாவுக்கு செம்ம முடி இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ பாருங்க ரெண்டு பேருக்கும் முடி வெட்டியாச்சு. ஆதி ஆதி மூஞ்சு கட்டு, ஆதிக்கும் முடி வெட்டியாச்சு, அனிருத்துக்கு முடி வெட்டி. இப்போ குளிக்க போ, பாத்ரூமுக்கு போங்கடா அப்படின்னா இப்போ என்னன்னா பிச்சுட்டு அப்புறம் போகலாமா. இப்போ கடைக்கு போனோம், மேகி கேட்டா, மேகி வாங்கிட்டு வந்தேன். அதான் இதுக்கு இருந்துதான் இதை பார்த்துட்டு ஒரே தொல்லை வேணாண்டா. இந்த 5 ரூபாயா ஒரு பாக்ஸு, என்ன இருக்க போது தெரியல, ஒரு சவுண்டு எனக்கு கேட்குற மாதிரி தெரியல. என்ன அப்படி இவனுக்கு நல்லா சத்தம் வருது, ஆதிக்கு சுத்தமாக சத்தமே வரல. அன்றது என்ன இருக்குது அன்றது அதில் இரு அப்படியே. நான் உனக்கு முடி வெட்டலாமா? ஆ முண்டகண்ணா முண்டகண்ணா, மிஷின் போடும்போது கத்தனை கொன்று நோண்டிடுவேன். எப்படி உட்காரணும், இப்படி உட்காரணும், கம்முன்னு உட்காரணும். ஓகே ஆதி, ஆதி மாட்டிக்கிட்டான். என்னது இப்ப நீ தான் மாட்ட போற, அன்றது மாட்டிக்கணும் வாங்கலாமே. இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு 5 ரூபாய் இத சொல்ல கேக்கல. என்ன கண்ணாடிடா, அது ஆதிக்கு வா, இது தம்பிக்கு ஒரு அடி போட்டு பாக்குறேன், அப்புறம் உனக்கு ஒரு அடி போட்டு பாக்குறேன். கீழே உட்காரு, கீழே உட்காந்து போட முடியும். இந்த கண்ணாடி இது வந்து 5 ரூபான்னு உள்ள நல்லா மடக்கி போட்டு கேக்குறாங்க. கேட்ட இவருக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் இல்லையா, அது 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 அப்புறம் வந்து அதுக்குள்ள பிஸ்டியா, அதுக்குள்ள பிஸ்டானுங்க. இதுதான் லாஸ்ட், திருப்பி திருப்பி கேட்டேன்னா அம்மா அடிச்சிருவேன். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சொல்லி தான் வாங்கி கொடுத்துக்கறேன். திருப்பி வந்து கேப்பியா, திருப்பி வந்து கேப்பியா, திருப்பி வாங்கி கேப்பியா? இதான் உன்னோட என்னோட கேள்வி, அதான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு அதுக்கு. திருப்பி கேப்பியா? திருப்பி கேட்க கூடாது. சரி ஓகே, சொல்லிட்டுதான் முடி கூட போட முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி மாமா கடையில இருந்து போன் பண்ணேன், ஜாலியா இருக்கேன் நான். சரி அதோட விட்டு முடி வெட்டுற முடி வெட்டிட்டேன்னு கூட மாமா கிட்ட நான் இன்னும் சொல்லல. போன் பண்ணும்போது என்னமான்னு கேட்டா கூட சொல்லலாம், வேலையா இருக்கேன் வேலையா இருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே, நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட அனிருத், நீ அம்மா உனக்கு இது தரேன், இதை இதை போட்டுக்கோ. நான் ரெண்டு பேருக்கும் முடி செவ்வாய்க்கிழமையாச்சு, சரி நாளைக்கு வீட்டுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். மிஸ் வேற சொல்லிட்டாங்களா, இதுவே செவ்வாய்க்கிழமை புதனுக்கு வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு இருந்த வேலைக்கு அவாது சொல்லிட்டு பக்கத்துலதான் கடை, அப்படியே போய் வெட்டிட்டு வந்துட்டேன். அக்கீஸ் வாங்கினேன், ஏன்னா முடி வெட்டுறது எப்படி வெட்டுவாங்க, ரொம்ப நேரம் உட்கார வைக்கணும் சீட்ல, பாத்ரூம் கீத்து போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம்னா ஒரு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு பக்கத்துலயே மளிகை கடை. ஸோ ஒரு பேம்பர்ஸ் வாங்கி மாட்டி விட்டுட்டு சுண்டல் கொடுத்தேன், சுண்டல் தனி பாக்ஸ், திராட்சை தனி பாக்ஸ், இரு சுண்டலை இதுலேயும் திராட்சை இதுலேயும் கொடுத்தா எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ ஒன்றா வச்சா சாப்பிட முடியாது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான், சாப்பிடவே இல்லை. ஏன் அன்றைக்கு சாப்பிட்லது ஸ்நாக்ஸு, இதில் இருந்ததுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி வச்சுக்கிறேன். அப்புறம் வேற என்ன, ஐடி கார்டு பிச்சுட்டான், ஐடி கார்டை இப்போ நான் சரி பண்ணேன். இது என்னடா இது, எதுக்கு இந்த ஜாக்கிரி குள்ள இருந்துச்சா, ஜாக்கிரி குள்ள இல்ல
அது பிடிக்கும் அப்புறம் இது பிடிக்கும். அப்புறம் வந்து அனிருத் வந்து மேகி கேட்டான். ஸோ இப்படிதான் இருந்துச்சான். அதனால மேகி செஞ்சு கொடுத்துட்டு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு எனக்கு பாத்தீங்களா அரிச்சிட்டா பாத்தீங்களா எப்படி அரிச்சா பாத்தீங்களா நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சாக்லேட்னா என்கிட்ட கேளு, அண்ணா கிட்ட புடுங்க, அதை அண்ணன் அம்மா உனக்கு ஆஃப் ஆஃப் தரக்கூடும், உனக்கு பாதி தம்பிக்கு பாதி. ஓகே, குட் பை. குட் பை. நீ பொம்மைய பத்தி சாக்லேட் வாங்கிக்கோ. காலையில அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவ அந்த ஜாக்கெட்டை வந்தவனே சாப்பிட்டான். அவன் பாருங்க பேக்லயே வச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிடுறான். ஐயோ ஐயோ, அனிருத் தயவு செஞ்சு வந்துடுறது நாங்களும் வச்சிருக்கோம்ல பபு 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 சேஸ் சேஸ் குடுக்குறாங்களா. ஆதி நீ சொல்லு, இரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. ஐயோ அந்த லாலிபப் சட்டு உதற பாருங்களா அதுக்கு. ஆதி சொல்லு, நீ ஆதி நீ சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, வாயத்தன் சொல்லு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று நம்ம வந்து ஸ்கின் கேர் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து எல்லாருக்குமே வந்து
நிறைய பேருக்கு கொட்டும், டேண்ட்ரஃப் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு கூட நிறைய பிரச்சனை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இது ஒரு 2 weeks வந்து நான் அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த பிராண்டும் நான் யூஸ் பண்ணலங்க, அதெல்லாம் நான் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த 2 weeks வந்து நான் வந்து எக் ஹேர் அப்படின்னாவே நமக்கு எக் தான். எல் சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து சொல்லி கொடுத்தது முடிக்கு வெள்ளக்கரு வந்து தேய்ச்சி குளிச்சா முடி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹேலோவேரா ஜெல் தடவுனா டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். எல்லாருமே சொல்றது எங்கள் ஆயாலேருந்து எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே எங்கள் மாமியார் கூட அதான் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுதான். ஸோ அது ரெண்டுத்தையுமே சேர்ந்து நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து ஹேர் வந்து கண்டிஷனராக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு முடி கொட்டுறதே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. டேண்ட்ரஃப் நிறைய இருந்துச்சு, டேண்ட்ரஃப் சுத்தமாக இல்லவே இல்லை. இந்த 2 வாரமாக நான் இதை வந்து ஒரு 3 times 4 times நான் 3 times யூஸ் பண்ணியிருப்பேன். ஆமாம், மூணு வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 3 வாட்டி யூஸ் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக டேண்ட்ரஃப் இல்லை, ஹேர் ஃபாலும் எனக்கு இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெள்ளக்கரு. ஸோ வெள்ளக்கரு இல்லை, இதில் மஞ்சள் கரு மட்டும் தான் இருக்கு. நான் காலையில் எடுத்து இதில் கொஞ்சமாக ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜெல்லு, அதில் வந்து கீறிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்து நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஸ்கெல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் நல்லா தேய்ச்சி நல்லா ஹேர்லலாம் ஃபுல்லாக தேய்ச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே பிடுங்கிடுச்சிங்க. அப்படியே பயங்கரமாக வந்து அரிப்புலாம் தாங்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன் காயிற வரைக்கும். நல்லா ஒரு மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணேன். ஹேர் பார்த்தீங்களா, ஸோ நான் இதுக்கு வந்து நான் இது பண்ணுவேன், ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் வெறும் ஷாம்பு அண்டு இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப முடியும் நல்லாயிருக்கு, முடி கொட்டாமையும் இருக்குது. அதே மாதிரி அம்மா ஒரு எண்ணெய் எனக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த பாட்டில் கிடையாது, இது நாமளே நான் அம்மாவே வீட்டில் செஞ்சு கொடுத்தது. அதனால இது தேங்காய் நான் செக்க எண்ணெய் பாட்டில். ஸோ இந்த செக்க எண்ணெயை வச்சு அம்மா என்னென்னமோ போட்டாங்க நிறைய விஷயங்கள். ஸோ இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து எக்கு, அப்புறம் ஹேலோவேரா ஜெல்லு, அப்புறம் ஷாம்பு. ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா லோரியல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லோரியல் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து ஷாம்பு கூட அவாய்ட் பண்ணிவிட்டு சீயக்காய் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சீயக்காய் யூஸ் பண்ணால் ஹேர் ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஷாம்பு தான் தேடிட்டுருக்கேன். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு முடி கொட்டுறதோ அப்புறம் வந்து இந்த ட்ரையாக இருக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக ஹேர் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனராக சூப்பராக இருக்குது ஹேர். தனித்தனியாக தனித்தனியாக பிரியுது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையும் ஆலோவேரா ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி, ஆலோவேரானா அந்த ஃபேஸ்க்கு போடுறது அதெல்லாம் போடாதீங்க, கத்தாழையை வாங்கிட்டு வந்து நடுவில் கீறிட்டு அந்த ஜெல்லை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கல் ஃபுல்லாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது அப்படியே புடுங்குது, அப்படியே ஒரு மாதிரி அரிக்கும். அப்புறம் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேர் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இதை ட்ரை பண்ணுறது, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஷாம்பு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பாத்திரத்தை வலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுலேருந்து இதெல்லாமே எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி ஃபுல்லில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் விளக்கணும், அப்புறம் அடுப்பு துடைக்கணும். அடுப்பு ரொம்ப மோசமாக இருக்கு. அனிருத், உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வா. அது அவ்வளவுதான், அந்த சுண்டல் திராட்சை தான் சாப்பிடாதீங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காது, தூக்கிதான் போடணும். குடிங்க, அதை மூடி வாட்டர் பாட்டில் பேக் இருக்கும், வாட்டர் பாட்டில் எடுத்து வாங்கினது. ஓகே, கழுவும் போது எப்பவுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இது ஆனா அவங்க வந்து விழுந்துருது, டைட்டா தான் இருந்தது ஃபர்ஸ்ட், இப்ப ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. இது வந்து தண்ணி ரெயின் மாதிரி ஒரு மாசம் நமக்கு மேல தெரியாது, இப்படி திறந்து வச்சுக்கோங்க. அதனால நமக்கு இதை போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வந்தாலும் நமக்கு வந்து ஒரு தண்ணி மேல தெரியாது. சோ அதனால நான் கண்டிப்பா இதுல நான் வந்து கழுவும் போது தாத்தா பாத்திரம் கழுவும் போது நான் இதை தேடுவேன். Thank you.
நைட்டுக்கு வந்து சென்னா பண்ணலான் இருக்கேன். சென்னா பண்ணிட்டு சப்பாத்தி வெள்ள சுண்டது நல்ல வெள்ள பட்டாளி மேகி மேகி குடிச்சிங்க வச்சுப்பேன். இதுல இதெல்லாம் குடிச்சு குடிச்சு வச்சுப்பேன். அங்க போய் எடுக்க முடியாது அப்பப்போ சொல்லிட்டு போற தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருக்காங்க. சுந்தர் எல்லாம் கீழே கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சுட்டு ஹாலே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டுதான் நான் செய்யணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு வெளியில நீங்க இன்னும் பாக்கலல்ல காட்டுறேன். சுண்டல் எல்லாம் கீழே கொட்டி தண்ணியை ஊற்றி வச்சு எப்பயும் சாப்பிட்டாலும் எப்பயும் அழுக்கு பண்ணிடுவானுங்க. சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க படுக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ரூம் கிச்சனை கிளீன் பண்ண மாதிரி ஹாலை கிளீன் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெமன் ரைஸ் செஞ்சிருக்கேன். லெமன் ரைஸ் வேண்டாமா? உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வேண்டாமா? லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பாருங்க. மேகி கொடுத்துட்டேன். எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க பாருங்க. வீட்டை கீழே பாருங்க. சுண்டல் எவ்வளோ சுண்டல் கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. இங்கே தண்ணி ஊற்றி வச்சிருக்கான் இந்த இடத்துல. இந்த இடத்துல தண்ணி சுண்டல். ஸோ இந்த இடத்துல உட்காந்து இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே இப்படி தரையை அழுக்காகும். இதை முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூக்கி ரூமில் ஏசியை போட்டு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் ஹாலை. நான் சீக்கிரம் சாப்பிடுங்க. பாத்திரத்தில் இறக்கிட்டேன். இங்கே வச்சுருக்கேன். ஸோ மீதி மேகி எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு காலி பண்ணிவிடுவோம். மூணு மேகி தானே செஞ்சேன். ஸோ இது வந்து சென்னாக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பாடு லெமன் ரைஸ் ஒயிட் ரைஸ் உருளைக்கிழங்கு தண்ணி இதெல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து டிஃபன் பாக்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் அனிருத்துக்கு. ஸோ வாட்டர் பாட்டில் கழுவி வச்சுருக்கேன் டியூஷன் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸ்டாண்ட் இதை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வந்து இந்த இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ நேற்று நான் க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே இருந்ததை எடுத்து வெளியில் வச்சிட்டேன். நேற்று காமிக்கவே இல்லை நான் அந்த வீடியோவில். வேற இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு பீரோவில் ஃபுல்லாக கிராண்ட் ட்ரெஸ்லாம் இருக்கும். அனிருத் ஆதியோட இதான் ட்ரெஸ்ஸு கீழே இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணிட்டேன், தொடச்சிட்டேன் வீட்டை. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் படுத்து தூங்கி எழுந்துட்டு அன்றத டியூஷன் அனுப்புகிறோம். ஸோ ஈவினிங் பிளாக்லேருந்து நைட் ஈவினிங் டு நைட் பிளாக் வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பபாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். டாடா பபாய். சி யூ. உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல். டாடா பபாய். சி யூ. பாய். பாய் சார். பாய் சார். ஆதி இதை படிச்சுட்டு இருக்காரு. அவர் எழுதுனதுலாம் பாருங்க. இதெல்லாம் ஆதி எழுதுனது. ஃபுல் நோட்டும் பாருங்க. இதெல்லாம் ஆதியோட நோட்டு. இது பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய். பாய் சொல்லு. பாய். உமா கூட. உமா. உமா. உமா கூட. உமா. 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 ஓகே. டாடா பாய். பாய்.